ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவா கேசரி. ஸோ ரவா கேசரி வந்து ஒரு சிம்பிள் ஸ்வீட் டிஷ். எல்லா வீட்லேயுமே வந்து திடீர்னு ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா ரவா கேசரி தான் எல்லாம் பண்ணி சாப்பிடுவோம். அதேமாரி எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் வீட்டில் ரவா கேசரி இருக்கும். ஸோ ரவா கேசரிக்கு என்னென்ன பேசிக் ரவா கேசரி இப்போ நான் பண்ண போகிறது வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கிற மாதிரி பண்ண போகிறேன். ஐ மீன் நல்லா நெய்லாம் நிறையா விட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா பக்காவான சூப்பரான டேஸ்டியான ரவா கேசரி வரும். நம்ம வீட்டில் நெய் கம்மியாக போட்டு பண்ணுற கேசரியும் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி வந்து இப்போ பர்ஃபெக்டான ரவா கேசரி எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். மெயினாக ரவை, நான் வந்து ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கப் ரவை எடுத்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கப் நெய் பிடிச்சிரும் இந்த மாதிரி நான் பண்ண போகிற கேசரிக்கு. சப்போஸ் நான் பண்ணுற வெர்ஷன் உங்களுக்கு பிடிக்கல, நெய் அவ்வளோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணி பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பப்படி ஒரு ஹாஃப் கப் நெய் போட்டுக்கணும் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான ரவா கேசரி பண்ண போகிறேன். ஸோ 1:1 சுகர் வந்து 2 to 2.5. இங்கே வந்து சுகர் வந்து அந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்காது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது நம்ம ஊரில் இருக்க மாதிரி. ஸோ வந்து நான் 2 ஃபஸ்ட்டு போட போகிறேன், அது பத்தலைன்னா அதுக்கப்புறம் ஹாஃப் போட்டுக்க போகிறேன். ஸோ 1 மெஷர் ரவாக்கு, 1 மெஷர் கீ, 2 மெஷர் சுகர், 2.5 மெஷர் வாட்டர், கொஞ்சம் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இது வந்து நட்ஸ், இதில் வந்து பாதாம் இருக்குது, முந்திரி இருக்குது, திராட்சை இருக்குது. ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ அடுப்பில் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் மட்டும் நெய் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்மளோட நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ கொஞ்சம் நெய் காஞ்சிருச்சு, இதில் நம்ம நட்ஸ்லாம் போட்டுட்டு வறுத்து எடுத்து வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நட்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இது தனியாக இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுப்போம். ஸோ இப்போ தான் வந்து நான் வந்து நெய் ஊற்றிருக்கேன், அந்த 1 கப் நெய்யை வந்து ஊற்றிருக்கேன். ஸோ அதில் வந்து இப்போ கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சு, அதில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை போட்டு அது நல்லா பொறி விடணும் ரவையை. ஸோ ரவையை நல்லா பொறி விடுவோம். ஸோ ரவை நல்லா பொறிட்டோம். இந்த நெய் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே பண்ண நெய். இங்கே வந்து பிஜேஸ்னு ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டுன்னு ஒரு ஆர்கானிக் பட்டர் இருக்கும், அங்கே வெல்ஸ்லி பிராண்டு யூஎஸில். ஸோ அங்கே போயிட்டு அந்த ஆர்கானிக் பட்டரை வாங்கிட்டு வந்து நானே வீட்டில் பண்ண நெய் ஆக்சுவலாக இது. ஸோ வந்து உங்களுக்கும் அந்த மாதிரி நெய் பண்ணுறது எப்படி, பட்டர்லேருந்து நெய் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு நான் ஒரு தடவை போடுறேன். இந்த நெய் காலியானதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி நெய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரவெல்லாம் கொஞ்சம் இதில் பொறிட்டோம், பொறிஞ்சு அந்த ஒரு இந்த பபுள்ஸ்லாம் வருது இல்லையா, பொறிஞ்சு அந்த பபுள்ஸ்லாம் அடங்கும், அது அடங்கட்டும் கொஞ்சம். பார்த்தீங்கன்னா அந்த ரவையெல்லாம் பொறிஞ்சு இப்போ மேலே வந்து அந்த ரவையெல்லாம் வெள்ளை வெள்ளையாக மேலே வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றிடலாம். கொஞ்சோண்டு தண்ணியை மிச்சம் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணியை மிச்சம் வச்சுருக்கேன், ஏன்னா ஃபுட் கலர் கலந்து அதில் ஊற்றுறதுக்காக. ஸோ இது நல்லா வேகணும், வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை போடணும், இல்லைன்னா வந்து இறுகிடும், வேகாது ரவை வேகாது. ஸோ இது நல்லா வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ண போகிறேன், 2 கப்ஸ் ஆட் பண்ண போகிறேன். 2 கப் ஆட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சர்க்கரையை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த கப்பில் நெய் மெஷர் பண்ணதுனால நான் அதோட 1/2 கப் இன்னொரு கப்பு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது 1/2 கப் இது. இப்போதைக்கு 2 கப் போட்டிருக்கேன், அது டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் நான் திரும்ப ஆட் பண்ணிப்பேன். ஸோ சர்க்கரை நல்லா வந்து உருகி இலகும், இப்போ நல்லா இலகி திரும்ப இருக்கும். ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி
இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே கூட நம்ம வந்து இருக்குது நல்லா இலகுது பார்த்தீங்களா, அது நல்லா இலகட்டும். இந்த ஸ்டேஜில் கூட நம்ம வந்து இது ஆட் பண்ணிக்கலாம், கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். லம்ஸ் இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க, அது சரியாயிடும். நம்ம ஏன்னா இன்னும் நல்லா வந்து இதை நம்ம சுருளில் வதங்கணும், அந்த அல்வா பதத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம இதை கிண்டணும். ஸோ அது கிண்டுறதுக்குள்ளே அது இப்போயே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் கிண்ண உடனே அது போயிடுச்சு. ஸோ நல்லா கிண்ட கிண்ட அது போயிடும். ஸோ டோன்ட் வரி. ஸோ இந்த இலகின சர்க்கரை எல்லாம் திரும்ப இருக்கும், அது வரைக்கும் நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வரப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இடித்து வச்சுருந்தோம் ஏலக்காய் எடுத்து இடித்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதில் தோல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த சீட்ஸ் மட்டும் நான் அதில் போடுறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு தான். ஏலக்காய் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க, ஆட் பண்ண வேண்டாம். இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ கேசரி பார்த்திங்கனா ரெடி ஆகிட்டே வருது, இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கட்டி ஆகிடுச்சு பாருங்கள், இன்னும் நல்லா இருக்கணும். நல்லா இறுகி நல்லா அல்வாக்குன்ற பதத்துக்கு நல்லா சுருண்டு சுருண்டு வரும். ஸோ அதுதான் பதம் ஆக்சுவலாக. ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் கிண்டி ஆகணும், பொறுமையாக கொஞ்சம். நான் நெய் நிறையா போட்டிருக்கிறதுனால எனக்கு அடி பிடிக்காது, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வந்து வீட்டில் நெய் கம்மியாக ஊற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஸோ பார்ப்போம், நான் அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு நான் திரும்ப காமிக்கிறேன். நல்லா சுருண்டு சுருண்டு வர அளவுக்கு நம்ம வந்து அது இது பண்ணோம், வந்துருச்சு முக்கால்வாசி. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா அது வந்துடும். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா சுருண்டு சுருண்டு வருது, இன்னும் கொஞ்ச நேரம் வந்து இருக்கணும். ஃபைனல் ஸ்டேஜுக்கிட்ட வந்துடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா சுருண்டு சுருண்டு வருது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வரணும். வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜ்லே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் போட்டுடலாம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா இது கூட சேர்த்து நல்லா கிளறுங்க. இன்னும் ஒரு 10 minutes தான் ரெடி ஆகிடும். ஸோ கேசரி ரெடி ஆகிடுச்சு, நான் வந்து இதில் சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா டேஸ்டியான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்னும் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோவோட புது டிஷ்ஷோடு நம்ம வந்து சந்திப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட், பை பை.